அப்பளம் கூட்டு செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானதை அரிஞ்சு வச்சுக்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பட்டை, மூணு கிராம்பு, பெருசீரகம், கரம் மசாலா. இது கடலப்பருப்பு இந்த டம்ளரில் அளவெட்டி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலைனாலும் சுடுதண்ணி போட்டு அன்னேற்றிக்கு டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது ஊறிடும். நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். உளுத்த பருப்பு சும்மா 4. இப்போ பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறோம். ஒரு கிராம்பு பட்டை போட்டாச்சு. பொரியிட்டு வந்து இங்கே கடைசியாகவும் இதெல்லாம் வந்துட்டு தாளிச்சியும் போட்டலாம். நான் இதை ஃபஸ்ட்லேயே செஞ்சிடுறேன், அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் முதல் போட்டு இதெல்லாம் வாங்க இந்த களி போட்டு வதக்கி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக ஃபைனலாக நீங்கள் கடுகு போட்டு தாளிச்சு போட்டிக்கலாம். டைம் இல்லாதவங்க இப்படி செஞ்சுக்கலாம். குறைஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். லைட்டாக வரணும். அப்பளம் கூட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். காரக்குழம்பு கூட்டு காரக்குழம்பு வச்சுட்டு இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தக்காளி போட்டு லைட்டாக அதை போட்டுலாம். இப்போ ஊற வச்சிருக்கேன் அந்த கடலப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு மஞ்சப்பொடி, ஒரு சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன், அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தான் இது இதில் போட்டிருக்கேன். வதக்கிட்டேங்க அந்த ஸ்மெல் போகிற மாதிரி. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பளத்தில் உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்பளத்தில் உப்பு இருக்கும், அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு தான் சேர்த்தேன். அப்பளத்தில் உப்பு இருக்கு, அதனால் இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ வச்சுக்கலாம். தெரியலனா கூட நான் இந்த சொம்பில் எடுத்திருக்கேன், 1/4 சொம்பு வந்து ஊற்றிருக்கேன் பருப்பு வேகத்துக்கு. அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்து இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலேயும். அதே மிளகாத்தூள் தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 வேக்காடு வெந்தால் போதும். ஏற்கனவே வேறு ஊற வச்சுட்டு இருக்கிறோம், அதனால் ஒரு 3 விசில் வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இது விசில் வரத்துக்குள்ளே நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் நெத்தியாச்சு. கடலப்பருப்பு 3 விசில் இந்த அப்பளம் அப்பளப்பூன்னு சொல்லி கடைகளில் விற்பாங்க, நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். எந்த அப்பளம் போட்டாலும் ஓகே. நானும் இந்த அப்பளம் எடுத்திருக்கேன். போட்டலாம் எண்ணெயில். குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எண்ணெயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கரெக்டாக 1/4 வேக்காடு வெந்திருக்கு. இப்போது இதுலேயே நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோல, அதை ஆட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரே ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்ப
இப்போ இது பக்கத்தில் இன்னொரு கடாயில் அடுப்பு பற்ற வச்சு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து கடுகு போட்டுக்கலாம், பெருசீரகம் போட்டுக்கலாம். அந்த தாளி பயிட்டு ஃபஸ்ட்டு சொன்னல அதை வந்து கடைசியாகவும் போட்டு அதில் தாளிச்சு போட்டலாம், ஃபர்ஸ்ட்லேயும் போட்டுடலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இந்த ஃபைனல் ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்தேன்ல ஃபஸ்ட்டே அதில் போட்டலாம், அந்த ஐட்டம்லாம் இப்போ கூட போடலாம். நான் அதுலேயும் போட்டேன், இப்போ பெருஞ்சீரகம் போட்டுட்டு கடுகு போட்டிருக்கணும். நான் ஃபஸ்ட்லேயே அதிலே போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இதை தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு இதை வந்து அதில் போட்டுடலாம். எடுத்து இப்போ இந்த அப்பளத்தை இப்படி வறுத்து எடுத்தாச்சு பாருங்க. அப்பளத்தை முன்னவே வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கணும். நம்ம இந்த அப்பளம் போட்டு உடனே சாப்பிட்றது இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் அது வந்து ஊறி நல்லா ஓரளவுக்கு தலை தலன்னு இருக்கும். நீங்கள் கம்மியாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, தலை தலன்னு இருந்து தான் எவ்வளோ லேட்டாக நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் அது நல்லாயிருக்கும். சரி, இது ரெண்டும் ஒன்று ஃபுல்லாக ஒன்று சேர்ற மாதிரி வெஜ்ஜாகணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காய்ச்சி கொட்டியாச்சு. இந்த அப்பளம் வந்து இது கூட சேர்ந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக இருக்கிற ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. அப்போ தான் வந்து அது ஊறிச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பளத்துட்டு ரெடி. இதுக்கு பூண்டு கார குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு கார குழம்பு கூட வந்து இந்த அப்பளம் கூட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் பட்டன் அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.